அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 15ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான செய்தி, நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, ரஜினிகாந்த் பற்றிய ஒரு முக்கியமான செய்தி. என்ன செய்தினா, சென்னையில் ராகவேந்திரா திருமண மண்டபம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மண்டபம் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சொந்தமான திருமண மண்டபம். அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறீங்களா, சொத்து வரி கட்டுறதுக்கு சென்னை மாநகராட்சி கிட்டத்தட்ட 6.5 லட்சம் சொத்து வரி கட்டணும்னு அவருக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க, நோட்டீஸ் போட்டிருக்குறாங்க. அது சம்மந்தமான விஷயம் கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சு, ஹைகோர்ட் வரைக்கும் ரஜினிகாந்த் இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டார். 6.5 லட்சம் ஏன் வரி கட்டணும், அது 6 மாதத்துக்கான வரி. ஏன்னா 6 மாத காலம் கொரோனா, உலக சுகாதார அமைப்பே இந்த வரி விதிப்புக்கு சாதகமாக சொல்லியிருக்கு. அதாவது ரஜினிகாந்துக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அந்த உலக சுகாதார அமைப்பு பொதுவாக சொல்லி, ரஜினிகாந்துக்கு மட்டும் சொல்ல பொதுவாக அப்படின்னு நம்பிய ரஜினிகாந்த் மாநகராட்சி ரஜினிக்கு அனுப்பிய 6.5 லட்சம் சொத்து வரி கட்டணும். இதனால் ரஜினிகாந்த் என்ன பண்ணார், ஒரு வக்கீலை பார்த்தார், மாநகராட்சிக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டார். கொரோனா காலத்தில் நாங்கள் மண்டபத்தை பயன்படுத்தவே இல்லை, மார்ச் 24லிருந்து ராகவேந்திரா திருமண மண்டபத்தை மூடிட்டோம், காரணம் கொரோனா, ஊரடங்கு உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு மண்டபத்தை மூடிட்டோம், விழா சம்மந்தமாக அட்வான்ஸ் தந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த அட்வான்ஸ் பணத்தையும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு திருப்பி தந்துட்டோம், எங்களுக்கு வருமானம் இல்லை, அதனால் வரி 6 லட்சம் செலுத்த முடியாது அப்படின்னு மாநகராட்சிக்கு நடிகர் ரஜினிகாந்த் ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டார். அதே சமயத்தில் சென்னை ஹைகோர்ட்டையும் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இது நியாயமா, 6.5 லட்சம் சென்னை மாநகராட்சி கேட்கலாமா, எங்களுக்கு வருமானமே இல்லையே, 6 மாதம் சும்மா தானே மண்டபம் மூடி கிடந்துச்சு, மூடி கிடந்த மண்டபத்துக்கு வரி கேட்கலாமா அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டார். அதை விசாரித்த நீதிபதி, அவர் பேர் அனிதா சுமந்த் அப்படிங்கிற நீதிபதி தான் விசாரித்தார். ஆனால் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய கோரிக்கையை அந்த நீதிபதி ஏற்றுக்கல. நீங்கள் மாநகராட்சியிலேயே கேட்க வேண்டியதானே, உங்களுடைய உரிமைகளை கேட்க வேண்டியதானே, அங்கே ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டு உடனே கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன, மாநகராட்சி அவங்க பரிசீலிக்கிறதுக்கு கால அவகாசம் தரணுமா வேணாமா அப்படின்னார். என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், சொல்கிறவர், சென்னை ஹைகோர்ட் நீதிபதி அனிதா சுமந்த், அனிதா சுமந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினிகாந்த் வக்கீல்கிட்ட சொல்கிறார், செப்டம்பர் 23ஆம் தேதி மாநகராட்சி ஆணையருக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு உடனே வழக்கை தாக்கல் செய்துள்ளீர்கள், உங்களது கோரிக்கையை மாநகராட்சி அதிகாரிகள் பரிசீலிக்க கால அவகாசம் கொடுக்க வேண்டாமா, ஒருவேளை உங்களுடைய நோட்டீஸை பரிசீலிக்காவிட்டால் அதிகாரிகளுக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியிருக்கலாம், அதையெல்லாம் செய்யாமல் அவசரமாக ஐகோர்ட்டை நாடி உள்ளதை ஏற்க முடியாது, நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததற்காக வழக்கு செலவுடன் அபராதத்துடன் வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு நீதிபதி அனிதா சுமந்த் படார்னு போட்டு உடச்சிட்டார். இது ரஜினிகாந்துக்கு பெரிய கேவலம்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடந்து பார்க்கலாம். இதையடுத்து வழக்கை திரும்ப பெறுவதாக ரஜினிகாந்த் தரப்பு வக்கீல் கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, இது குறித்து ஐகோர்ட் பதிவுத்துறையில் மனு தாக்கல் செய்யுங்கள்,
மனுவை பரிசீலித்து பிற்பகலில் உத்தரவு பிறப்பிக்கப்படும். வரி விதிப்பு தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்தை மீண்டும் அணுகலாம். எந்த பதிலும் இல்லாத பட்சத்தில் மீண்டும் ஐகோர்ட்டில் வழக்கு தொடரலாம் என கூறினார். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இதையடுத்து வழக்கு திரும்ப பெறுவது குறித்து ஐகோர்ட் பதிவுத்துறையில் ரஜினிகாந்த் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அனிதா சுமந்த் வழக்கு திரும்ப பெற அனுமதித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நடிகர் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு திரைப்படங்களில் நடித்து சூப்பர் ஸ்டார், தமிழ் படங்கள் நடித்து கோடி கோடியாய் சம்பாதித்தார். கேவலம் ஒரு 6.5 லட்சம் ரூபாய்க்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். இந்த 6.5 லட்சம் வரி பணம் அரசாங்கத்துக்கு போகுது, தமிழக அரசுக்கு போகுது. தமிழக அரசாங்கம் இந்த பணத்தை என்ன பண்ணும், திரும்ப ஏழை மக்களுக்கு உதவி பண்ணும். இதுதான் நடைமுறை. ஆனால் ரஜினிகாந்துக்கு, நான் கூட அடிக்கடி பலருடன் உரையாடும் பொழுது ரஜினிகாந்துக்கு எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு நடிகர் ரஜினிகாந்துக்கும் செல்வாக்கு இருக்குது. அரசியலில் கொஞ்சம் ஜொலிப்பா அப்படின்னு நான் பல அரசியல்வாதிகளோடும் சரி, என்னுடைய நண்பர்களிடமும் சரி, சில கூட்டங்களிலும் பேசியிருக்கிறேன். ஆனால் இதை பார்க்கும் பொழுது எம்ஜிஆருக்கும் ரஜினிகாந்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. எம்ஜிஆர் எப்போவுமே உதவும் மனப்பான்மை, நிறைய உதவி பண்ணுவார். ரஜினிகாந்த் என்ன உதவி பண்ணார்னு இனிமேல் தான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ரஜினிகாந்த்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கு. 6.5 லட்சம் அப்படிங்கிறது இவருக்கெல்லாம் நம்ம டீ கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்கிற மாதிரி. இந்த 6.5 லட்சம் ரஜினிகாந்தை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு பணம் இருக்குது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் தமிழகத்தில் தமிழ் படத்தில் நடித்து சம்பாதித்த பணத்தை கர்நாடகத்தில் முதலீடு செய்தார். எப்படி இருக்குது பாருங்கள், தமிழகத்தில் முதலீடு செய்யலையா, கர்நாடகத்தில். ஏன்னா கர்நாடகா அவர் பிறந்த மாநிலம். ஆனால் நாம் இன்னும் ரஜினிகாந்தை அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும்னு சில பத்திரிகை, குறிப்பாக துக்குளக்கு ஆசிரியர் குருமூர்த்தி அவருடைய பத்திரிகை அடிக்கடி படிப்பு துக்குளக்கு, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும். அடுத்து தமிழறிவி மணியன் ஒரு அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி தான். ஆனால் அவரும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் வரணும் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். தான் யூடிபியில் அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன், துக்குளக் பத்திரிகையில் நிறைய அவருடைய பேட்டியை பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கே ரஜினிகாந்த் மேலே ஒரு வெறுப்பு தான் வரும். 6.5 லட்சம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஏழையை பொறுத்த வரைக்கும் டீ கடையில் போய் ஒரு 10 ரூபாய் கொடுத்து டீ குடிக்கிற மாதிரி. அந்தளவுக்கு அவர்கிட்ட கோடி கோடியாக கோடி ரூபாய் இருக்குது. ஒரு 6.5 லட்சத்துக்காக இவர் கோர்ட்டுக்கு போய் போராடுறார் அப்படின்னா எம்ஜிஆர் நினைச்சா ரொம்ப கேவலமாக இருக்கும். எம்ஜிஆர் எப்படிப்பட்ட கொடை வள்ளல், எத்தனை பேருக்கு உதவினார் அவர் அரசியல் வரதுக்கு. அதாவது முதலமைச்சர் அவருக்கு முன்னாடியே சொல்கிறேன், அவர் சினிமாவில் நடிச்சிட்ருக்கும் போதே நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறார். உதவும் மனப்பான்மை எம்ஜிஆர்ட்ட நிறையவே இருந்துச்சு. ஆனால் ரஜினிகாந்துக்கு ஒரு டீ கூட யாருக்காவது வாங்கி தந்திருப்பாராங்கிறது இந்த சம்பவம் கொஞ்சம் எரிச்சலாத்தான் இருக்குது. கேவலமாகவும் வெக்கமாகவும் இருக்குது. ஒரு சூப்பர் ஸ்டார், தமிழ் படத்தில் நடித்து கோடி கோடியாக சம்பாதித்தவர், ஒரு 6.5 லட்சம் ரூபாய் சென்னை மாநகராட்சிக்கு வரி கட்ட வக்கில்லாமல் இவர் கோர்ட்டுக்கு போகிறாருனா எனக்கே கொஞ்சம் இவர் மேலே ஒரு நல்ல எண்ணம் இல்லை. இவர் ஆட்சிக்கு வந்து ஆட்சியை பிடிச்சி என்ன செய்ய போகிறார், தமிழக மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இவரையெல்லாம் அரசியலுக்கு வர விடவே கூடாது. நன்றி, வணக்கம்.